السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا أهل الكتاب تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم ألا نعبد إلا الله ولا نشرك به شيئا ولا يتخذ بعضنا بعضا أربابا من دون الله صدق الله العظيم وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم قالت أنى يكون لي غلام ولم يمسسني بشر ولم أك بغيا சலக்கல்லாஹுல் அதீம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமான மார்க்கமாகிய தீன் அல் இஸ்லாத்தை நம்முடைய வாழ்வின் வாழ்க்கை நெறியாக நமக்கு வழங்கி உலகத்தில் அல்லாஹ்வால் வேதம் கொடுக்கப்பட்ட எத்தனையோ சமுதாயங்கள் இருக்க, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்களை பின்பற்றக்கூடிய எத்தனையோ சமுதாயங்கள் இருக்க, ஹைர உம்மத், உயர்ந்த சமுதாயம், சிறந்த சமுதாயம் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய சமுதாயமாகிய நம்மை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலேயே வர்ணித்து சிலாகித்து இந்த உம்மத்து தான் கியாமத் நாள் வரையில் நேரான மார்க்கத்தை, நேரான வேதத்தை பின்பற்றக்கூடிய நேரான வழியில் இருப்பார்கள். இவர்களை தவிர வேறு எந்த வேதத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த நபியை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நிச்சயமாக மறுமையிலே சொர்க்கமோ வெற்றியோ கிடையாது. இவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி என்பதையும் ரப்பல் ஆலமீன் நிர்ணயித்து வழங்கி இந்த உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியான சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயத்தை ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருக்கின்றான். அன்பு சகோதரர்களே, அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக, இறுதி நபியாக அனுப்பப்பட்டு அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீன் அல் இஸ்லாத்தை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு அருளப்பட்ட அல்லாஹ்வுடைய இறுதி வேதமாகிய அருள்மறை குர்ஆனை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், முன் சென்ற நபிமார்கள் கொண்டு வந்த வேதங்களும் சரி, முன் சென்ற நபிமார்களுக்கு அருளப்பட்ட மார்க்கமும் சரி, அவை அனைத்துமே காலாவதியாகிவிட்டன என்பதையும் ரப்பல் ஆலமீன் தீர்மானமாக தெளிவாக உணர்த்திவிட்டான். ஆகவே கியாமத் நாள் வரையில் உயிரோடு இருக்கக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் மட்டும்தான், உயிரோடு இருக்கக்கூடிய வேதம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் மட்டும்தான். மற்ற வேதங்கள் எல்லாம் மனிதர்களால் கலப்படம் செய்யப்பட்டு, மனிதர்களால் கையாடல் செய்யப்பட்டு, மனிதர்களுடைய கையாளரின் காரணமாக அந்த வேதங்கள் எல்லாம் புனிதத்தை இழந்து, அல்லாஹ்வுடைய வேதம் என்ற அந்தஸ்தையை இழந்து, அவைகள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே காலாவதியாகவும் ஆகிவிட்டன என்பதை ரப்பல் ஆலமீன் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்வதன் மூலமாக, உணர்த்துவதன் மூலமாக நமக்கு ஒரு உண்மையை ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகின்றான். என்னவென்றால், முஸ்லிம்களே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்தரமான மார்க்கம். இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த தீனல் இஸ்லாம் மட்டும்தான். ஆகவே இந்த தீனல் இஸ்லாத்தை நீங்கள் பரப்புவதற்கும், மற்றவர்களிடத்தில் எடுத்து சொல்வதற்கும், இந்த தீனல் இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதும் முஸ்லீம்களாகி உங்களுடைய கடமை. காரணம் என்ன? அவர்கள் நாமும் வேதக்காரர்கள் தானே, நாமும் வேதத்தை தானே பின்பற்றுகின்றோம், நாமும் ஒரு நபியைத்தானே பின்பற்றுகின்றோம் என்ற ஒரு தவறான மூடநம்பிக்கையில் இருக்கிறார்கள். உங்களுடைய வேதங்கள் காலாவதியாகிவிட்டன, உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய கொள்கைகள் காலாவதியாகிவிட்டன, அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் மட்டும்தான் இன்று வரை கியாமத் நாள் வரையில் உயிரோடு இருக்கும் என்ற உண்மையை, சத்தியத்தை
உரத்து சொல்ல வேண்டியது மூமினுடைய கடமை என்ற உண்மையையும் ரப்பல் அலமீன் நமக்கு உணர்த்துகின்றான். அருமை சகோதரர்களே, இந்த நாளிலே இன்றைய தினத்திலே நாம் உணர வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன, நாம் யோசிக்க வேண்டிய சில உண்மைகள் இருக்கின்றன. அது என்ன உண்மை? இன்று உலகத்தில் ஒரு பெரும்பகுதியில் வசிக்கக்கூடிய வேதக்காரர்களான கிறிஸ்தவர்கள் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள். தங்களுடைய நபியாக அனுப்பப்பட்டவர்கள் பிறகு தெய்வமாக ஆக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் இதுதான் என்று ஒரு நாளை தீர்மானித்து இன்றைய நாளிலே அவர்கள் கிறிஸ்துமஸ் என்ற ஒரு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷ நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த நாளிலே, இந்த கிறிஸ்துமஸிலே நாம் பெற வேண்டிய படிப்பினை, நாம் உணர வேண்டிய உண்மைகள், நாம் சிந்திக்க வேண்டிய நம்முடைய சிந்தனைக்கேற்ற சில விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் சிந்திக்க தவறிவிட்டால், அந்த உண்மைகளை உணர தவறிவிட்டால், அல்லது அந்த சத்தியங்களை நாம் சந்திக்க மறுத்துவிட்டால், நிச்சயமாக மறுமையிலே அந்த வேதக்காரர்களான கிறிஸ்தவர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவார்களோ அதுபோன்று நாம் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நாளிலே நமக்கு என்ன சம்பந்தம்? இது நம்முடைய பெருநாள் அல்ல, அல்லது நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் அல்ல, அல்லது நம்முடைய வேதம் இறங்கிய நாள் அல்ல, இது கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய நாள். நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது பார்க்கும் பொழுது, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை சொல்கின்றான். சூரத்துல் ஆல இம்ரானிலே 64 வசனத்திலே, குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, ரப்பல் ஆலமீன் கிறிஸ்தவர்கள் முஷ்ரிக்களாக, அல்லாஹ்வுக்கு இணை வைத்த முஷ்ரிக்களாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரித்த காஃபிர்களாக இருந்தாலும், அந்த கிறிஸ்தவர்களுக்கென்று உள்ள ஒரு மரியாதை ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை கொஞ்சமும் கூட குறைக்கவில்லை. கிறிஸ்தவர்களை பற்றியும் யூதர்களை பற்றியும் சொல்லும் பொழுதெல்லாம் ரப்பல் ஆலமீன் ஒரு சத்தியத்தை சொல்கின்றான், வேதக்காரர்களே, வேதக்காரர்களே என்று ஒரு அழகான அடைமொழியோடு ரப்பல் ஆலமீன் அழைக்கின்றான். அந்த அடைமொழியோடு தான் இந்த வசனத்தில் சொல்கின்றான், யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, தஆலவ் இலா கலிமத்தின் சமாய் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், 1000 கொள்கை முரண்பாடுகள் இருக்கலாம், அவற்றை ஒதுக்கிவிடுங்கள். தாளவ் இலா கலிமத்தின் சவாயம் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான ஒரு பிளாட்ஃபார்முக்கு வாருங்கள், பொதுவான ஒரு தளத்திற்கு வாருங்கள். அது என்ன தளம்? அல்லாஹ் நஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டோம் என்ற தளத்திற்கு வாருங்கள். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டோம் என்பது உங்களுக்கும் பொதுவான, எங்களுக்கும் பொதுவான ஒரு தளம். அது உங்களுடைய வேதங்களிலும் சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களுடைய நபியாலும் சொல்லப்பட்ட உபதேசம், எங்களுடைய வேதத்திலும் எங்களுடைய நபியாலும் சொல்லப்பட்ட உபதேசம். ஆகவே அந்த ஒற்றை கொள்கையின் பக்கம் வாருங்கள். என்ன கொள்கை? அல்லாஹ் நஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டோம். வலா நுஷ்ரிக்கு பிஹி ஷய்யா, அவனுக்கு யாரையும் எதையும் இணையாக்க மாட்டோம். வலா யத்தகிது பாலுனா பாலன் அர்பாப மின் துனில்லா, அந்த அல்லாஹ்வை விட்டுவிட்டு நம்மில் சிலரையே, சிலர் அதாவது மனிதர்களையே ரப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற இந்த நம்முடைய ஓரம்ச கொள்கையின் பக்கம் வாருங்கள் என்று நபியே நீங்கள் அவர்களை அழையுங்கள். எம்பெருமானா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், அவர்களும் இதே பைபிளை தான் பின்பற்றினார்கள். என்ன வித்தியாசம்? அவர்கள் காலத்திலே கொஞ்சம் குறைவான குளறுபடி செய்யப்பட்டிருந்தது, கையாடல் செய்யப்பட்டிருந்தது பைபிளிலே, இப்பொழுது கொஞ்சம் அதிகமான கையாடல் செய்யப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். கையாடல் செய்யப்பட்டது என்பது அந்த சதவீத வித்தியாசம் தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பைபிளிலே 20% கையாடல் செய்யப்பட்டதால், இப்பொழுது 50% கையாடல் செய்யப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, மற்றபடி அவர்கள் காலத்திலும் பைபிளிலே கையாடல் செய்யப்பட்டிருந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலும் அவர்கள் காலத்திலும் கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு தவறான வழிகாட்டுதலை, தவறான பைபிளை பின்பற்றினார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய வேதம், உங்களுடைய வழிகேடு, நீங்கள் செல்லக்கூடிய நரகம் என்று ஒதுக்கிவிடவில்லை. ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான், நபியே அவர்களை அழையுங்கள். எப்படி? 1000 முரண்பாடுகள் இருக்கலாம், 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், 1000 கொள்கை குளறுபடிகள் இருக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் பொதுவான வார்த்தையின் பக்கம் அழையுங்கள். அல்லாஹ் நஅபுது இல்லல்லாஹ், அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டோம் என்ற ஓரம்ச கொள்கையின் பக்கம் அவர்களை அழையுங்கள் என்று ரப்பல் ஆலமீனுக்கு, ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவிடுகின்றான். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏதோ கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது, ஜீசஸ் கிறிஸ்து என்பவர், இயேசு கிறிஸ்து என்பவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொந்தமானவர் இல்லை. இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படக்கூடிய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நமக்கும் சொந்தக்காரர்கள், முஸ்லீம்களுக்கும் சொந்தக்காரர்கள்,
அவர்களுக்கென்று ரப்பல் ஆலமீன் திருமறையிலே ஒரு பெரும் பகுதியை ஒதுக்குகின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வளர்ப்பை பற்றி சொல்வதற்கு, அவருடைய பிறப்பை பற்றி சொல்வதற்கு, அவர்களுடைய வரலாற்றை பற்றி சொல்வதற்கு திருமறையிலே ரப்பல் ஆலமீன் தனி ஒரு பகுதியை ஒதுக்குகின்றான். ஏன்? கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி கூட ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லவில்லை. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை பற்றி ஒரு சூராவே இறக்கி சொல்கின்றான், சூரத்து மரியம் என்ற 17வது அத்தியாயத்திலே. ஆகவே ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கும் சொந்தக்காரர்கள், அவர்களுடைய பிறப்பு நமக்கு முக்கியம் வாய்ந்தது. எப்படி இவர்கள் கிறிஸ்தவர்கள் டிசம்பர் 25 ஒரு கிறிஸ்துமஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த பிறந்த நாளிலே அல்ல பிறந்த நாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாளிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களுடைய உண்மையான வரலாற்றை கிறிஸ்தவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அருமை சகோதரர்களே, அந்த கடமையை நாம் மீறுவோம் எனால், அந்த கடமையை நாம் செய்ய தவறுவோம் எனால், எப்படி மறுமை நாளிலே கியாமத் நாளிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் இந்த கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஆக்கிய குற்றத்திற்காக அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவார்களோ, அதே போன்று கடவுளாகி ஆக்கிய அந்த மக்களை திருத்தவில்லை என்ற குற்றத்திற்காக நாம் அல்லாஹ்வுடைய மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளியாக நிறுத்தப்படுவோம். அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டவில்லை என்ற குற்றத்திற்காக நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவோம். ஆகவே அருமை சகோதரே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது, அவருடைய படைப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையும் கூட. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து மரியமிலே 12வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரை சுமார் 18 வசனங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா, 14 வசனங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை சொல்கின்றான், பிறப்பினுடைய வரலாறை. அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் கண்ணியப்படுத்தி சொல்கிறான் என்றால், அவர் ஒரு பரிசுத்தமான பெண்மணியாக இருந்தார். எந்த அளவுக்கு பரிசுத்தமான பெண்மணி, அந்நிய ஆண்களுடைய நடமாட்டம் இருக்கிறது என்று தெரிந்தாலே அந்த ஏரியாவை விட்டு அந்த பகுதியை விட்டு ஒதுங்கி ஓரமாக சென்று விடுவார்கள். அந்நிய ஆண்களுடைய முகத்தில் கூட விழிக்க மாட்டார்கள். ஒரு இஸ்லாமிய பெண்மணி எவ்வளவு அழகான பர்தாவை கடைபிடிக்க வேண்டுமோ அந்த அற்புதமான பர்தாவை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தவர் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சம்பவத்தை ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அவர்கள் மக்களிடத்திலிருந்து ஒதுங்கி இருந்த பொழுது, மனிதர்கள் ஆண்கள் நடமாட்டம் தெரிகிறது என்று தெரிந்தவுடன் அந்த பகுதியையே விட்டு ஒதுங்கி ஒரு ஓரமாக உட்கார்ந்த பொழுது அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். அந்த மனிதரை பார்த்தவுடன் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அலறுகின்றார்கள். சூரத்து மரியம் 12வது வசனத்திலே ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அலறுகின்றார்கள், அலறிக்கொண்டு சொல்கிறார்கள், இன் தக்கு தக்கையா, நீ உண்மையான இரையச்சம் உள்ளவனாக இருந்தால் இந்த இடத்தை விட்டு அகன்று செல், என்னிடத்தில் ஏன் வந்தாய், ஒரு அந்நியான் என் பக்கத்தில் எப்படி வரலாம், யாரை பார்த்து, அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, யாரும் அந்நிய ஆண் அல்ல, எந்த விதமான ஆசாபாசங்களுக்கும் எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் எந்த விதமான தீய செயல்களுக்கும் தீய எண்ணங்களுக்கும் உட்படாத ஆட்படாத நபிபாய் மலக்குமார்களுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த அம்மையார் அலறுகின்றார்கள், நீ எதற்காக இங்கே வந்தாய், நீ யார், என்னிடத்தில் ஏன் வந்தாய், ஒரு அந்நியான இடத்தில் எப்படி வரலாம் என்று தன்னுடைய முழுமையான கண்டனத்தை அந்த அம்மையார் அங்கே வெளிப்படுத்துகின்றார்கள். இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பரிசுத்தமான பெண்மணி என்பதை அல்லாஹ் உணர்த்துகின்றான். இதை கேட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்கிறார்கள், இல்லை, இது அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல், நான் அல்லாஹ்வுடைய தூதன், மலக்காக வந்தவன், மலக்குமாருடைய தலைவன், உங்களிடத்தில் சில விஷயங்களை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், உங்கள் நீங்கள் ஒரு குழந்தையை இப்பொழுது கருவுறப் போகிறீர்கள், கருவுற்று ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க போகிறீர்கள் என்ற செய்தியை சொல்வதற்காக என்னை உங்களிடத்தில் அனுப்பி வைத்தான். அந்த அம்மையாக்கிறதுக்காலிக், இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், அதாவது தன்னிடத்தில் வந்தவர் ஒரு ஆண்மகன் அல்ல, ஒரு மனிதன் அல்ல, இவர் ஆசாபாசங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இச்சைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மலக்குகளுடைய தலைவர் வந்திருக்கிறார் என்பதை ஊர்ஜிதம் செய்த பிறகு இந்த அம்மையார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசுகின்றார்கள், எப்படி அது முடியும், அது லம் யம்ஸஸ்னி பஷர், இதுவரை எந்த மனிதனும் என்னை தீண்டியது கிடையாது, உலமக்கு பகையா, நான் ஒரு தவறான பெண்மணியும் கிடையாது, அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கால கதாலி, அது அப்படித்தான், அது அப்படித்தான், அல்லாஹ் தீர்மானித்து விட்டான், தீர்மானிக்கப்பட்ட செய்தியை உங்களிடத்தில் சொல்வதற்காக வேண்டி மட்டுமே அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான், ஆகவே அது நடக்கப் போகிறது என்ற செய்தியை சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள். சென்றவுடன் சில நாட்களிலேயே இந்த அம்மையார் கருவுறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையின்படி இந்த அம்மையார் கருவுறுகின்றார்கள். கருவுற்றவுடன் அந்த பிரசவ வேதனை, ஒரு பெண்ணுடைய, ஒரு இளம் பெண், எந்த ஆணும் தன்னை தீண்டாத நிலையில்,
இந்த மனிதன் தன்னை ஏறெடுத்து பார்க்காத நிலையில் ஒரு இளம் பெண் கற்புருவாளையினால் கர்ப்பமடைவாளையினால் அவளுடைய சோசியல் பொசிஷன், அவளுடைய மென்டல் பொசிஷன், அவளுடைய உடல் ரீதியான நிலைமைகள் எப்படி இருக்கும் என்பதை அப்துல்லாஹ் வர்ணிக்கின்றார். ஒரு இளம் பெண், பரிசுத்தமான ஒரு இளம்பெண், அந்நிய ஆணை பார்த்தாலே கண்ணில் கூட விழிக்காத ஒரு இளம்பெண், அப்படிப்பட்ட பெண் திடீரென்று கர்ப்பமடைவாள், அவளுடைய மென்டல் பொசிஷன் எப்படி இருக்கும், அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவளுடைய சோசியல் பொசிஷன், அவளை சமுதாயம் எப்படி மதிக்கும், சமுதாயத்தின் நிலைமை அவர் எப்படி இருக்கும், அவளுடைய உடல் ரீதியான நிலைமை எப்படி இருக்கும், அவருடைய பிசிக்கல் பொசிஷன், உடல் ரீதியான எப்படிப்பட்ட வேதனை அனுபவிப்பால், இதையெல்லாம் ரப்புல் ஆலமீன் அந்த வசனங்களில் வர்ணிக்கின்றார். வீட்டுக்கு சென்ற சூரத்து மரியமுடைய 12 வசனங்களில் இருந்து 34 வசனம் வரை எடுத்து பாருங்கள். அந்த அம்மையாருடைய வேதனை அல்லாஹ் ரப்பல் அலமீன் வெளிப்படுத்துகின்றார். வேதனை தாங்க முடியாமல் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், காலத் யா லைதனி மித்து கப்ல ஹாதா, யா அல்லாஹ் என்னை இப்படியே சாகடித்திருக்க கூடாதா, நான் இப்படியே செத்து போயிருக்க கூடாதா, வேதனையால் துடிக்கின்றார்கள். ஒரு இளம்பெண், இதுவரை அந்நிய ஆண்களுடைய கண்ணில் விழித்திருக்காத ஒரு இளம்பெண், அந்நிய ஆண்களிடத்திலிருந்து அவ்வளவு பர்தாவாக இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான பெண்மணி, அவர்கள் திடீரென்று கர்ப்பம் அடைந்தால் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், இதுவரை உடல் என்றால் என்னவென்று தெரியாது, உடல் சுகம் என்றால் என்னவென்று தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அவள் பிரசவ வேதனை அனுபவிக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டப்படுவாள், எவ்வளவு வேதனைப்படுவாள், பிசிக்கல் ரீதியாக உடல் ரீதியாக ரப்பனை வர்ணிக்கின்றான். அந்த அம்மையார் துடிதுடித்து சொன்னார்களாம், காலத் யாழ், நான் இதற்கு முன்னாலேயே செத்து போயிருக்க கூடாதா, எனக்கு ஏன் இந்த சோதனை, மன்சியா, அல்லது நான் ஒரு உலகத்தில் வாழ்ந்ததே ஒரு மறக்கடிக்கப்பட்ட செய்தியா ஆயிருக்க கூடாதா, நான் ஏன் இப்படி உலகத்தில் வாழ்ந்து ஒரு குழந்தையை கருவுற்று அந்த பிரசவ வேதனை அனுபவித்து இந்த சமூகம் என்னை பார்த்து காரி துப்புகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், என்னை கிண்டல் செய்கிறார்கள், பரிகாசம் செய்கிறார்கள், அவப்பெயரும் பழிச்சுவலும் சுமத்துகிறார்கள், இப்படிப்பட்ட வேதனை எதற்காக என்று துடிதுடித்துக் கொண்டிருந்த போது ரப்பல் ஆலமீன் அந்த அம்மையாருக்கு ஆறுதல் சொல்கின்றார். சொல்லிவிட்டு சொல்கின்றான், வைம்மா தர இன்ன மின்னல் பஷரி அகதன், நீங்கள் இந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு, அதாவது நமக்கெல்லாம் பிரசவம் பார்ப்பது யார் பார்ப்பார் என்றால், ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் நர்ஸ் பிரசவம் பார்ப்பாள், அல்லது ஒரு பெண்ணுக்கு பெண் டாக்டர் பிரசவம் பார்ப்பாள், அல்லது ஒரு பெண்ணுக்கு அவருடைய தாய் அருகில் இருந்து ஆறுதல் சொல்லி பிரசவம் பார்ப்பாள், அல்லது ஒரு பெண்ணுக்கு அவளை போன்ற ஒரு பெண் இருந்து பிரசவம் பார்ப்பாள். ஆனால் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரசவம் பார்த்தது, ஆறுதல் சொன்னது ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனே பிரசவம் பார்த்தான் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்றான். நீ குழந்தையை பெற்றெடுத்த பிறகு இப்படி இப்படி ஒதுங்கு, இப்படி இந்த நதிக்கரையில இரு, உனக்கு ரப்புல் ஆலமீன் அங்கே தண்ணீரை கொடுப்பான், அந்த தண்ணீரை குடித்துக்கொள், பேரித்தம்பளத்தின் ஈரமான அந்த சுவையான மதுரமான பேரித்தம்பளத்தை உண்டு உன்னுடைய பசியை ஆற்றிக்கொள் என்று ரப்புல் ஆலமீன் பிரசவம் ஈன்றவுடன், குழந்தையை ஈன்றவுடன் முதல் மருந்தாக பேரித்தம்பளத்தையும் தண்ணீரையும் ரப்புல் ஆலமீன் கொடுத்து ரப்புல் ஆலமீனே அங்கு இருந்து அந்த அம்மையாருக்கு பிரசவம் பார்க்கின்றார். ஆறுதலும் சொல்கின்றான். எப்படி சொல்கின்றான், இம்மா தர இன்ன மின்னல் பஷரி அஹதன், நீ ஊருக்கு சென்ற பிறகு குழந்தையை பெற்ற பிறகு இந்த மனிதனையாவது நீ சந்தித்தால், யாராவது நீ சந்தித்தால், ஃபகூலி இன்னி நதர்த்து லி ரஹ்மானி ஸௌமா ஃபலன் உகல்லிமன் நாஸ இன்ஸியா, நான் இப்பொழுது மௌன விரதம் மேற்கொண்டிருக்கின்றேன், நீ சொல்லிவிடு, ஃபகூலி நீ சொல்லிவிடு, எப்படி சொல்லு, இன்னி நதர்த்து லி ரஹ்மானி ஸௌமா, நான் இறைவனுக்காக ரஹ்மானுக்காக ஸௌம் நோன்பு நோற்றிருக்கிறேன், என்ன நோன்பு, மௌன விரதம், உலகம் கல்லிமன் நாச இன்சியா, எந்த மனிதர்களிடத்தில் நான் பேச மாட்டேன் என்று என்னுடைய சைக்கிளால் சொல்லிவிடு. இந்த அம்மையாருக்கு ரப்புல் ஆலமீன் அறிவுரை சொன்னவுடன் பலம்மா ஹமலத்து பி, அந்த குழந்தையை சுமந்து கொண்டு ஊருக்குள் வருகின்றார்கள். வந்தவுடன் ஊர் மக்கள் எல்லாம் கேவலப்படுத்துகின்றார்கள், யா உக்த ஹாரூன், ஓ ஹாரூனுடைய சகோதரியா நீ, என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியா இருந்தவர், அந்த நபியை ஞாபகப்படுத்தி கேட்கின்றார்கள், யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியா நீ, உன்னுடைய இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை செய்து வந்திருக்கிறாயே, உன்னுடைய தாய் தந்தையர் கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர்களாயிற்று, உன்னுடைய சமுதாயம் நல்ல சமுதாயம் ஆயிற்று, இப்படிப்பட்ட கேவலப்பட்ட குடும்பத்தைய காரியத்தை செய்து வந்திருக்கின்றாய், காரி துப்பினார்கள் மனிதர்கள். அந்த நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரசவத்தில் ஏற்பட்ட உடல் வேதனையை விட, அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உனி கர்ப்பம் உற போகிறாய், உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறது என்ற செய்தியை சொன்ன பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மனவேதனையை விட, இந்த சமுதாயம் காரி துப்பிய பொழுது கேவலப்படுத்திய போது ஏற்பட்ட மனவேதனையை ரப்புல் ஆலமீன் வர்ணிக்கின்றான். சூரத் மரியமிலே ஒரே வார்த்தை சொன்னார்கள், ஃபஅஷாரத்திலே, பச்சிளம் குழந்தையை கை காட்டி சொன்னார்கள், அந்த குழந்தையிடத்தில் பேசிக் கொள்ளுங்கள், நான் பேச மாட்டேன்,
இனி நதரத்தில் ரஹ்மானி சௌமன் பலன் உக்கள்ளிமன் ஆசையின் சியா. நான் இன்றைய தினம் அல்லாவுக்காக விரதம் மேற்கொண்டிருக்கின்றேன், மௌன விரதம் மேற்கொண்டிருக்கிறேன், மனிதர்கள் யாரிடத்தில் பேச மாட்டேன், நீங்கள் பேசுவதாக இருந்தால் குழந்தை இடத்துல பேசிக் கொள்ளுங்கள். அந்த மக்களுக்கு அதையும் இன்னும் கோபமாகிவிட்டது. அவர்களுக்கு கைஃபன் உக்கள்ளிமுல் மகதி, நாங்கள் குழந்தை தொட்டிலில் இருக்கிற குழந்தை இடத்துல எப்படி பேசுவோம், நாங்கள் எப்படி பேச முடியும், குழந்தை எப்படி பேசுவோம், பைத்தியமானி. இவர்கள் கேட்டு வாயை மூடவில்லை. தொட்டில் இருக்கக்கூடிய பச்சில குழந்தை, நேற்று பிறந்த பாலகன், அன்று பிறந்த பாலகன் அல்ல, நேற்று பிறந்த பாலகன் பேச வைக்கின்ற ரபுல் ஆலமீன். கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப், நான் தான் அல்லாஹ்வுடைய அடியான், எனக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருக்கிறான் என்று ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை தொட்டிலே ரபுல் ஆலமீன் பேச வைத்தார், பச்சில குழந்தையாக இருக்கும் பொழுது. அருமை சகோதரர்களே, இந்த அளவுக்கு மரியம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்களை அல்லா ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே கண்ணியப்படுத்தி உயர்வுபடுத்துகின்றான். ஆனால் கிறிஸ்தவர்கள் திரிக்கப்பட்ட வேதத்திலே, கிறிஸ்தவர்களால் திரிக்கப்பட்ட இந்த பைபிள் வேதத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றால், இறைவன் ஒருவன் அல்ல மூவரில் ஒருவன், சாலிச சலாசா, ட்ரினிட்டி கொள்கை, ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய மூன்று தெய்வ கொள்கை. இந்த மூன்று தெய்வ கொள்கையே கிறிஸ்தவர்களிடத்தில் எப்படி உருவானது என்றால், சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லவில்லை, கிறிஸ்தவர்கள் உருவாக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கண்ணால் கூட கண்டிருக்காத, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி காதால் கூட கேட்டிருக்காத சென்ட் பவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் இவர். யூத மதத்தை சார்ந்தவர் இந்த யூதர் தான். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு, அவர்கள் வானத்தளவில் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட்ட பிறகு, கடவுள் ஒன்றல்ல மூன்று என்ற ஒரு பொய்யான கொள்கையை முதன் முதலாக கிறிஸ்தவத்தில் நுழைத்தவர் இந்த பவுல் அடிகளார். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன கொள்கையை விட்டுவிட்டு அவர்கள் ஒரே இறைவனை வணங்க சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய முக்கியத்துவத்தை பற்றி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னதாக மத்தேயுல தி மத்தேயு என்ற அத்தியாயத்திலே 6வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் அங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது பைபிளிலே. குல் ஹு அல்லாஹு அஹத் என்ற சூராவுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தினுடைய பெரும்பகுதி இந்த வசனத்திலே, மத்தேயுவிலே 6வது அத்தியாயத்தின் அதிகாரத்திலே 16வது வசனத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன, அவனை யாரும் கண்டதில்லை, மனிதர்கள் யாரும் அவனை கண்டதில்லை, மனிதர்கள் யாராலும் அவனை பார்க்கவும் முடியாது என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட இறைவனை பற்றி அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்வதாக திரித்து சொல்லப்பட்ட பைபிளிலே இருக்கின்றது. பலநூறு மாற்றங்கள், பலநூறு கூட்டல்கள், பலநூறு கழித்தல்களுக்கு பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய களவாடப்பட்ட கலப்பட பைபிளிலேயே அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏகத்துவ வார்த்தைகளை விட்டுவிட்டு இந்த பவுல் என்பவன் உருவாக்கிய, பவுல் என்ற யூதன் கிறிஸ்தவ மதத்தையும் கிறிஸ்தவருடைய கொள்கையையும் கலைத்து கேவலப்படுத்தி அதன் மூலமாக கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரை நரகவாதியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக பவுல் என்பவன் செய்த சூழ்ச்சிதான் மூன்று தெய்வ கொள்கை, பிதா சுதன் பரிசுத்தாவி என்ற கொள்கை. இந்த பிதா சுதன் பரிசுத்தாவி என்ற இந்த மூன்று தெய்வ கொள்கையை கிறிஸ்தவத்திற்கு உருவாக்கியவன் பவுல். இந்த பவுல் பொய் தான் சொல்கிறேன் என்பதை அவனே ஒத்துக்கொள்கிறான். ஒரு இடத்துல எங்கே ரோமர் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்திலே, பழைய புதிய ஏற்பாட்டிலே, பைபிளுடைய புதிய ஏற்பாட்டிலே ரோமர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 3வது அதிகாரத்திலே 7வது 8வது வசனத்திலே இந்த பவுல் சொல்கின்றான், நான் தேவனுடைய மகிமையை சொல்வதற்காக, தேவனுடைய மகிமையை உயர்த்துவதற்காக, நான் தேவனுடைய மகிமையை உயர்த்துவதற்காக பொய் சொல்வதை நீங்கள் எப்படி குற்றம் காணுகிறீர்கள், என்ன ஒத்துக்கிறாங்க, நான் தேவனுடைய மகிமையை உயர்த்துவதற்காக பொய் சொல்வதை நீங்கள் எப்படி குற்றம் காணுகிறீர்கள். அப்ப நான் பொய் சொல்லிதான் தேவனுடைய மகத்தை, தேவனுடைய மகிமையை உயர்த்தினேன். அதாவது அல்லாஹ்வுடைய அதிசய பிறவியாக பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தேவகுமாரன், தேவ மகன் என்றெல்லாம் பொய் சொல்லி அவருடைய அந்தஸ்தை நான் உயர்த்தினேன். இதையே நீங்கள் குறை சொல்கிறீர்கள், யார் இந்த பவுல் கேட்கின்றான். பைபிளிலே பழைய புதிய ஏற்பாட்டிலே ரோமர் என்ற அத்தியாயத்திலே 3வது அதிகாரத்திலே 7வது 8வது வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நான் தேவனுடைய மகிமையை உயர்த்துவதற்காக நான் பொய் சொன்னேன், அது எப்படி நீங்கள் குற்றம் காண்கிறீர்கள். அந்த பவுலால் உருவாக்கப்பட்ட அந்த பொய்யான கொள்கையை தான் இன்று வரை கிறிஸ்தவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தேவகுமாரன் என்ற பெயரிலே அதிசய பிறவியான, அற்புத பிறவியான ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குதிரத்தை உலகத்தில் வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் நிகழ்த்திய அந்த அற்புதத்தை இவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஐதான் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அழகான வாதத்தை முன்வைக்கின்றார். ஏம்பா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆணுடைய துணை இல்லாமல் பிறந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக, ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் பிறந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறீர்களே, தெய்வ மகன் என்று சொல்கிறீர்களே. அப்படி என்றால் ஈசாவுக்கு முன்பாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்,
ஏவாள் என்று சொல்லக்கூடிய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணுடைய தொடர்பு இல்லாமல் படைக்கப்பட்டாரே, அவரையும் தெய்வமாக எடுத்துக்கொள்ள கூடாது. அல்லது அவருக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆணுடைய துணையும் இல்லாமல் பெண்ணுடைய துணையும் இல்லாமல் படைக்கப்பட்டாரே, அவரையும் தெய்வமாக எடுத்துக்கொள்ள கூடாது. ரப்பல்லாஹ் கேட்கின்றான். அருமை சகோதரர்களே, இந்த சத்தியத்தை எல்லாம், இந்த உண்மைகள் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லி நரகத்திலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை. குறிப்பா இந்த நாளிலே உலக மக்கள் எல்லோரும் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய பிறந்த நாள் என்ற பெயரிலே கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, குடித்து கூத்தடித்து குமாரம் விட்டுக் கொண்டிருக்கிறார்களே, இந்த நேரத்திலான சிந்திக்க வேண்டும். இந்த மக்கள் இப்படி ஒரு பாத்திலான கொள்கைக்கு, ஒரு தவறான கொள்கைக்கு ஆளாகி ஒட்டுமொத்த உலகத்தையுமே நரகத்தின் பக்கம் இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்களே, இவர்களை எப்படி தடுப்பது, இந்த நரகத்திலே பாதையிலிருந்து இவர்களை எப்படி சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பது என்று சிந்திக்க வேண்டிய தருணம் இது சகோதரர்களே. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அதை ஒரு சந்தோஷமான நாளாக கொண்டாடுகிறார் என்றால், இதை பார்த்து நம்ம அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிறந்த நாள் கொண்டாட ஆரம்பித்து, ஆவே நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறாயா, நான் மீலாதுல கொண்டாடுகிறேன், இதுவா அவர்களுக்கு மறுப்பு, இதுவா அவர்களுக்கு மறுப்பு, நீ பிறந்த நாளை கொண்டாடுகிறாயா, நானும் ஒரு பிறந்த நாளை கொண்டாடுகின்றேன், அதிலே கொஞ்சம் மேல ஒரு படி போய் நீ பிறந்த நாளை கொண்டாடுகிறாயா, நான் இறந்த நாளை கொண்டாடுகின்றேன். யாருடைய இறந்த நாள், ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட நாளை, இந்த முஹர்ரம் 10 இதே ஒரு விமர்சையாக கொண்டாடி நெருப்பிலே விழுந்து பஞ்சா வைத்து, சுபஹானல்லாஹ், எதற்காக நெருப்பிலே விழுகிறான்னு தெரியவில்லை, நிச்சயம் ஒரு கால் நிச்சயமா புரிந்து கொண்டார்களோ என்னோ தெரியவில்லை, நாம் செய்யக்கூடிய இந்த அனாச்சாரமான விதாத்துகளுக்கு மறுமையிலே நிச்சயமா அல்லாஹ் நரகத்தை தரப்போகின்றான், அந்த நரக நெருப்பு எப்படி இருக்குது என்று இங்கே ஒரு முறை பார்த்துக் கொள்வோம் என்பதற்காக இங்கே நெருப்பிலே குதிக்கிறார்களோ என்னோ தெரியவில்லை. ஆகவே அருமை சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவர்களே, எந்த ஒரு மனிதனுடைய பிறந்த நாளுக்கும் முக்கியத்துவம் கிடையாது, இறந்த நாளுக்கும் முக்கியத்துவம் கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை புதல்வர் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த நாள் அன்று திடீர் என்று சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது. அப்பொழுது மக்கள் பழைய மூடநம்பிக்கைப்படி பேச ஆரம்பிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகன் இறந்து விட்டார் அல்லவா, அதனால் தான் சூரியனுக்கே கிரகணம் முடித்து விட்டது என்று. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை முஸ்லிம்களையும் அழைத்து பள்ளிவாசலை தொழுகை கிரகணத்தில் நடத்திவிட்டு மெம்பர்ல ஏதோ குத்துவா சொன்னார்கள், இந்த சூரியனோ சந்திரனோ யாருடைய மரணத்திற்காகவோ யாருடைய பிறப்பிற்காகவோ கிரகணம் பிடிக்கவில்லை, இது அல்லாஹ்வுடைய குதிரத்தில் உள்ளது. உடனடியா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த அந்த மூடநம்பிக்கையை. ஆகவே கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் என்றால், நம்மில் சில பேர் அறியாத மக்கள், அறிவிலி மக்கள், நரகத்தின் பாதையில் செல்லக்கூடிய இந்த பஞ்சா என்ற பெயரிலோ, முஹர்ரம் 10 என்ற பெயரிலோ, இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹாதத் என்பதற்காக கர்பலா என்ற பெயரிலோ நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுவல்ல சகோதரர், அவர்களுக்கு மறுப்பு. அவர்களுடைய வேதத்திலிருந்து அவருடைய குளறுபடிகளை எடுத்துச் சொல்லி, அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய சத்தியமான கருத்துக்களை எடுத்துச் சொல்லி அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க நாம் தவறியதன் விளைவு, இன்றைக்கு அவர்கள் கிறிஸ்தவர்கள் பொய்களையும் மூட நம்பிக்கைகளையும் சொல்லி அவர்களுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். மூடவர்கள் பார்க்கிறார்கள், குருடர்கள் கேட்கிறார்கள், செவிடர்கள் நடக்கிறார்கள் என்றெல்லாம் பொய்யை சொல்லி, அப்படியே டிவியில பார்த்தா கிறிஸ்தவர்களுடைய பிரச்சாரத்தை பார்த்தா, அப்படி யாரோ ஒரு பாதிரியாரு அப்படியே ஒருத்தர் மயக்கமா கூட்டு வர்றாங்க, அவன் மேல கையை வச்சோன்னு புத்துரு கீழே விழுந்துறான், அடுத்த ஆள் கையை வைக்காரு புத்துரு கீழே விழுதாரு, இப்படியெல்லாம் நாடகங்களை அரங்கேற்றி இப்படியெல்லாம் பொய்யையும் புரட்டையும் சொல்லி, குருடன் கேட்கிறான் செவிடன் பார்க்கிறான் என்றெல்லாம் பொய்யை சொல்லி கற்பனையை சொல்லி மூட நம்பிக்கையில் வளர்த்து அவர்கள் பாத்திலான கொள்கையின் பக்கம் மிக வேகமாக பிரச்சாரம் செய்கிறார்கள். காரணம் என்ன? சத்தியத்தை கையில் வைத்திருக்கும் நாம் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லாதின் விளைவு. இதே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹாதத்தை பற்றி சொல்லும் பொழுது இங்கே ஒரு சம்பவம், ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நினைவு கூற வேண்டும். அதற்கு ஹுசைன் அஹமது மதனி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், தாருல் தேவ்பந்த் மதரசாவினுடைய மிகப்பெரிய ஷேகுல் ஹதீஸாக இருந்தவர்கள், இந்திய சுதந்திர போராட்ட போரிலே மிகப்பெரிய தியாகங்கள் புரிந்தவர்கள். அப்பொழுது மதனி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் டெல்லியிலே வைத்து கிறிஸ்தவ ஆட்சி நடந்த பொழுது, பிரிட்டிஷ் ஆட்சி நடந்த பொழுது, அவர்கள் தங்களுடைய பாதிரிமார்களையும் தங்களுடைய மிஷினரிகளையும் இந்தியாவுக்குள் இறக்கி கிறிஸ்தவ பிரச்சாரம் செய்யும் பொழுது, அதற்கு ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் தேவபந்த் உலமாக்கள் கிறிஸ்தவ பிரச்சாரத்தை மிக வேகமாக முறியடித்தார்கள். அந்த நேரத்திலே கிறிஸ்தவ பாதிரி ஒருவருக்கும் அதற்கு ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹிக்கும் ஒரு விவாதம் நடக்கின்றது. அந்த விவாதம் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹிடைய அந்த அற்புதமான வாதங்களுக்கு, அற்புதமான ஆதாரங்களுக்கு அந்த பாதிரியால் பதில் சொல்ல முடியவில்லை. ஒரு கட்டத்தில் கேட்கிறார் அந்த பாதிரி, நீங்கள் உங்களுடைய நபி நல்ல அல்லாஹ்வுக்கு மிக மிக ஓப்பான நபி, மிக சிறந்த நபி, ஹயாத் நபி என்றெல்லாம் சொல்கின்றீர்களே, அப்படி என்றால் உங்க நபிக்கு மிக ஓப்பான அவருடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது, முஹர்ரம் 10 அன்று
ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட பொழுது உங்களோட நபி ஏன் அல்லாஹ்விடத்துல கேட்டு யா அல்லாஹ் என்னுடைய பேரப்பிள்ளையை கொல்ல போறாங்க ரப்பல் ஆலமீனே என் பேரப்பிள்ளையை காப்பாத்தி யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டு உங்களோட நபி காப்பாத்திருக்கலாம் அல்லவா? ஏன் அவர் தன்னுடைய பேரப்பிள்ளையை காப்பாற்றவில்லை? இந்த பைத்தியகர்த்தமான வாதத்துக்கு என்ன பதில் சொல்வது? அதற்கு உசைன் அமதி மதினி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக பதிலளித்தார்கள். எங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட போய் கேட்கலன்னு யார் சொன்னது? எங்க ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, யாருலாம் என் பேரப்பிள்ளை கொல்ல போறாங்கல்ல காப்பாத்தல்லான்னு சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன திரும்ப பதில் சொன்னா, அட போப்பா என் மகனையே சிறுவையில் அறிஞ்சாங்க, அதையும் என்னால காப்பாத்த முடியல, நீ பேரப்பிள்ளை கேட்க வந்துட்ட அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அனுப்பிட்டான். அதோடு வாயடைத்தவர் தான் அந்த பாதிரி. இப்படி சகோதரர்களை ஆதாரங்களின் மூலமாகவும் அற்புதமான வாதங்களின் மூலமாகவும் கிறிஸ்தவ பிரச்சாரம் முறியடிக்கப்பட்டதன் விளைவு இன்று வடநாட்டிலே தென்னிந்தியாவில் இருக்கும் அளவுக்கு வடநாட்டிலே கிறிஸ்தவ விலைகள் கிடையாது, கிறிஸ்தவ பிரச்சாரம் கிடையாது. காரணம் என்ன? தேவபந்து உலமாக்கள் அவ்வளவு அற்புதமான பிரச்சாரம் செய்தார்கள், கிறிஸ்தவர்களை முஸ்லீம்களாக மாற்றினார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். ஆனால் இன்று சகோதரர்களே, அந்த கிறிஸ்தவர்களுக்கு நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லாத விளைவு, அவர்கள் ஒரு பாத்திரான கொள்கையில் இருந்து கொண்டு நம்முடைய வீடு வீடாக வந்து முஸ்லீம்களுடைய பல்சு பிடித்து பார்த்து இந்த முஸ்லீமுக்கு எதை செய்தால் இவர் கிறிஸ்தவனாக மாறுவார், பணம் தேவையா பணம் கொடுக்கின்றோம், வாதம் தேவையா வாதம் செய்கின்றோம், பெண்ணாசையா பெண்ணை கொடுக்கின்றோம், என்ன தேவை உனக்கு, என்ன தேவை? அருமை சகோதரே, அப்படி ஒரு கீழ்த்தனமான பிரச்சாரத்தை நாம் செய்ய வேண்டாம். அல்லாஹ்வுடைய அற்புதமான மார்க்கத்தை, அற்புதமான தீன் இஸ்லாத்தை நாம் குறிப்பாக வேதக்காரர்களாய கிறிஸ்தவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் ஆரம்பத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னானே, குல் யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, தஆலவ் இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே ஒரு பொதுவான வார்த்தையின் பக்கம், கொள்கையின் பக்கம் வாருங்கள், ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் வாருங்கள். அது என்ன பிளாட்ஃபார்ம்? அல்லாஹ் நாபுது இல்லல்லாஹ் வலா நுஸ்ரிக்கு பிஹி ஷய்யா, அவனை தவிர அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு எதை இணையாக்க மாட்டோம் என்ற கொள்கையின் பக்கம் வாருங்கள் என்ற வார்த்தையின் பக்கம் அழைக்கும்படி ரப்பல் ஆலமீன் உத்தரவிட்டானே, அந்த வார்த்தையை நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, இறுதியாக ஒரு விஷயம், கிறிஸ்தவர்கள் எவ்வளவுதான் கொள்கை குளறுபடிகள் இருந்தாலும், அவரிடத்தில் எவ்வளவுதான் கலாச்சார சீரழிவு இருந்தாலும், ஆனால் அவர்களிடத்திலிருந்து சில கொள்கைகளை அல்ல, ஆனால் அவர்களிடத்திலிருந்து சில நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். எம்பெருமானா சல்லல்லாஹு கற்றுக் கொடுத்த விஷயம், இன்றைய முஸ்லீம் உம்மத்தால் கைவிடப்பட்ட விஷயம், அதை கிறிஸ்தவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பாத்திலான பிரச்சார பணிக்கு அந்த ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அது என்ன ஆயுதம்? அதுதான் சோசியல் ஒர்க் என்று சொல்லக்கூடிய சமூக பணி. குறிப்பாக மருத்துவ சேவையும் கல்வி சேவையும் இன்று அவர்களை போன்று யாரும் செய்வதில்லை என்று சொல்லும் அளவுக்கு மருத்துவ சேவையும் கல்வி சேவையையும் கையில் எடுத்து அந்த இரண்டு ஆயுதங்களை வைத்து தங்களுடைய தவறான கொள்கையின் பக்கம் அழைக்கும் பொழுது, அருமை சகோதரர்களே, அந்த மருத்துவ சேவையையும் அந்த கல்வி சேவையையும் உட்படுத்திய சமூக சேவையை, சோசியல் ஒர்க்கை நாம் ஏன் கையில் எடுத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கி அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்க கூடாது என்பதையும் இந்த தருணத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட படிப்பினையும் பாடத்தையும் விளங்கி பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகத்துவத்தை நாமும் உணர்ந்து மற்ற மக்களுக்கும் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கும் எடுத்துச் சொல்லி தைரியமாக அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியை செய்யக்கூடிய, தாவா செய்யக்கூடிய அந்த தைரியத்தையும் அந்த பொறுப்புணர்வையும் ரப்பல் ஆலமீன் அனைத்து முஸ்லீம்களுக்கு தந்தருள்வானாக. அதன் மூலமா மறுமையிலே அவர்களுக்கு முன்னால் நாமும் குற்றவாளிகளாக கைகட்டி நிற்கக்கூடிய அவள் நிலை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.